ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லாக்ஸ்போஜனாவில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்டான டிஷ்ஷு. இது வந்து ஒரு ஸ்வீட் டிஷ். இது வந்து நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு டெசர்ட்னு சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா இளநீர் பாயசம். இந்த இளநீர் பாயசம் வந்து ரொம்ப வெரி சிம்பிள், பட் அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறது தான் அதோட டெக்னிக்கே. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் க்ரீம் மில்க், கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் நான் பால் வச்சுருக்கேன். 2 லிட்டர்ஸ் பாலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் கண்டென்ஸ்டு மில்க் வச்சுருக்கேன். அது கூடவே இந்த மாதிரி பவுலில் 3 இளநீர் தண்ணி. அந்த இளநீ வாங்கும்போது இளநியை உடச்சிட்டு இளநியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இளநீ வந்து திதிப்பாக இருக்கணும், எக்காரத்தை கொண்டு உப்பாக இருக்கக்கூடாது. இளநீ உப்பாக இருந்ததுன்னா நீங்கள் பாலில் சேர்க்கும்போது பால் திரிஞ்சு போயிடும். அதனால் வாங்கும்போதே இளநியை வந்து டேஸ்ட் பார்த்து வாங்குங்க. அந்த இளநி வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இங்கே வந்து என்கிட்ட ஒரு 200 கிராம் சுகர் வச்சுருக்கேன். இப்போ நான் வாங்கின இளநிலேருந்து அந்த வழுக்கைய உள்ளே இருக்கிற தேங்காயை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இதோட இன்க்ரீடியன்ஸ். இதுக்கு வந்து முந்திரி பருப்பு, ஏலக்காய், நெய் எதுவுமே கிடையாது. நான் எள்ளி பாயசம் செய்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாலை டைரெக்டாக நான் சேர்த்துட்றேன். இந்த பாலை நம்ம கொதிக்க விடணும். இந்த பால் வந்து ஃபுல்லாக சுண்டி ஏடு படிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை காய்ச்சணும். ஏன்னு கேட்டோம்னா, இந்த பால் நீங்கள் சரியாக காய்ச்சாமல் பால் நீர்க்க இருந்ததுன்னா நம்ம இந்த கண்டென்ஸ் மில்க்கு சுகரு மறுபடியும் இளநி போடும்போது ஒன்றும் தண்ணியாகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பாலை வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கால் பாத்திரத்தில் இருந்த ஒரு கால் பக்கு இருக்குது. இது வந்து ஆல்மோஸ்ட் இன்னும் அதில் 50% ரெடியூஸ் ஆகணும். அந்த அளவுக்கு இந்த பாலை காய்ச்சணும். இந்த பால் காய்ச்சல் தான் இல்லை வேலையே, வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து இப்போ நம்ம பால் பாத்திரத்தில் விட்டுருக்கோம். இந்த மாதிரி ஏடு பறியுது பாருங்கள். இந்த ஏடை வந்து மெதுவாக அப்படி நகர்த்தி இந்த பாத்திரத்தோட ஓரத்துக்கு கொண்டு போயிடுங்க. ஸோ இதுதான் அந்த மலாய். இதை கொஞ்சமாக சைடில் சேர்த்துட்டே வாங்க. கடைசியில் நம்ம அந்த பால் சுண்டி வரும்போது இந்த ஏடு வந்து அவ்வளோ கிரம்பிளாக நல்லாயிருக்கும். இளநீ பாயசம் சாப்பிடும்போது நமக்கு ஒரு பக்கம் வந்து இளநீ பீஸ் கிடைக்கும், அதே நேரத்தில் இந்த மலாய் பீஸும் கிடைக்கும். அதனால் இது ஆக ஆக இது மாதிரி ஓரமாக ஒதுக்கிட்டே வாங்க. நம்ம ஒரு வாட்டி எடுத்து விட்டோம், அடுத்த வாட்டி வந்துருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு மேலே அந்த ஏடு படியுது, அந்த ஏடு படிய இந்த ஓரத்தை சொல்லிட்டே வாங்க. இந்த பால் காய்ச்சறது மட்டும்தான் இல்லை வேலை. ஒன்ஸ் நல்ல பாலை நல்லா திக்காக நான் சொன்ன மாதிரி காய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா மற்ற இன்க்ரீடியன்ஸ் போட்டு எடுக்கிறது 2-3 மினிட்ஸில் முடிச்சிடலாம். உங்களோட அந்த டேஸ்ட்டை வந்து டிட்டர்மைன் பண்ண போகிறது இந்த பால் காய்ச்சறதுல தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நம்ம பால் வந்து இந்த லெவலுக்கு போட்டோம். அந்த லெவல்லேருந்து பால் சுண்டி சுண்டி இந்த லெவலுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் அந்த 200 கிராம் சர்க்கரையை சேர்த்தேன். சர்க்கரையும் சேர்த்து இது இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். ஏன்னா சர்க்கரை போட்டவொடனே இன்னும் கொஞ்சம் நீத்து போயிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கள், அது குக்காக இருக்கு, திக்னஸ் ஆகும். இப்போ நம்ம சர்க்கரை போட்டுட்டோம். சர்க்கரை வந்து 200 கிராம்ஸ் வந்து சர்க்கரை போட்டிருக்கோம் நம்ம. இது வந்து இந்த பால் ஏடு, இதெல்லாம் நம்ம வந்து 200 கிராம் சர்க்கரை போட்டிருக்கோம். அப்படி சர்க்கரை வந்து ஸ்வீட்னஸ் தேவைன்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எனக்கு கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட் நல்ல ஸ்வீட் இருக்கும், தேவை இருக்காது. இப்போ வந்து நம்ம கலக்கிற அந்த 150 கிராம் கண்டென்ஸ்டு மில்க், அதே இப்போ நான் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் 150 கிராம்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும், அதாவது டம்ளரில் விட்டு அந்த தண்ணி கன்சிஸ்டன்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. அப்படி திக்காக தேவைன்றவங்க கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் போட்டுருக்கோம், அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. பட் நான் போட்டிருக்கிற மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம கண்டென்ஸ் மில்க்கும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இப்போ நான் இளநீர் சேர்க்குறேன். இளநீ சேர்த்துட்டு நான் அந்த துண்டு துண்டாக நறுக்கிக்கக்கூடிய வழுக்கை அதையும் சேர்த்துறேன்.
சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட இளநீர் பாயசம் தயார். இது வந்து இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஆனால் நிச்சயமாக ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லாக சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நம்மளோட இளநீர் பாயசம் தயார். இதை பாருங்கள், இப்போ நான் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுருக்கேன். இதுதான் கன்சிஸ்டன்ஸ். இந்த கன்சிஸ்டன்ஸில் இருந்தால் தான் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு மேலே திக்கானால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி அந்த இளநீ உள்ளே இருக்கிற வழுக்கையெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கோம். இதில் வந்து எந்த விதமான நெய்யோ முந்திரி பருப்போ திராட்சை எதுவுமே கிடையாது, வெறும் பால் சக்கரை இளநீ இதுதான். ஸ்வீட்னிங்காக கொஞ்சம் திக்னிங் பண்ணுறதுக்காக அந்த மில்க் மெயிட், அவ்வளோதான் இதோட டோட்டல் இன்க்ரீடியன்ஸு. ஸோ இந்த பாலை காய்ச்சறது தான் ஃபஸ்ட்டு பேஸ். அந்த பாலை மட்டும் நீங்கள் நல்லபடியாக காய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த இளநீ பாயசம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் போட்டு செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க. கரெக்டாக இருக்கும் அந்த சுகர். இல்லை எங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி தேவைன்னா சர்க்கரையும் இல்லை மில்க் மெடியோ ஏதோ ஒன்றை வந்து கொஞ்சம் கூட்டிக்கோங்க, அட்டகாசமாக இருக்கும். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய அந்த இளநீர் பாயசத்தை நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மண் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஸ்போஜனா.